ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏடி ஜெனிமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ட்ராகன் பாலோடைய எபிசோட் 16, 17 and 18 தான். யாராவது டேரெக்டாக அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, ட்ராகன் பால் புதுசாக பார்க்குறீங்கன்னா வந்துட்டு மறக்காமல் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொத்த பிளேலிஸ்ட்டுமே லிங்க் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல்லைக்கனி கிளிக் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு அடுத்து போட போகிற எல்லா நோட்டிஃபிகேஷன் வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனை தெரிய வந்துடும். ஹாய் கைஸ், ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட், அதாவது 16th எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன காமிக்கிறாங்கன்னா வந்துட்டு, நம்ம மாசு ரோஷி வந்துட்டு எல்லோரும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதாவது வந்துட்டு அவனுடைய புது கேர்ள் ஃப்ரெண்டான லான்ச், அதுக்கப்புறம் வந்துட்டு கோகு, அதுக்கப்புறம் கிரிலின் போகிறதுக்கு ஸ்டூடெண்ட்டை ஜாயின் பண்ணிட்டாரு. அப்போ வந்துட்டு எல்லாட்டையும் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம புது ஒரு இடத்துக்கு போக போகிறோம், இங்கே வச்சுட்டு நம்ம ட்ரைனிங் எடுக்க முடியாது, அது என்னோட இன்னொரு ஐலாண்ட் இருக்குது எனக்கு, அந்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம், அங்கே போய் நம்ம ட்ரைனிங் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம மாஸ்டர் ரோஷி சொல்லிட்டு இருக்காரு. அவன் கோகு வந்துட்டு செம்ம ஆர்வமாக இருக்கார், சரி ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க, போட்டில் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் ரீச் பண்ணிட்டாங்க, அந்த ஐலாண்டுக்கு போயிட்டாங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது பார்க்குறது, பெருசாக வித்தியாசம் இல்லை. அப்போ வந்துட்டு பார்த்தா கோகு மட்டும் அவருடைய ஃப்ளையிங் நிம்பஸ் எடுத்துகிட்டு, அதாவது பறக்கிற மேகத்தை எடுத்து அங்கங்கே சுற்றி பார்க்குறாரு. இங்கே நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாஸ்டர் ரோஷி சொல்கிறாரு. ஆமாம், இங்கே நிறைய பேர் சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த ஐலாண்டில் அப்படின்ற மாதிரி மாஸ்டர் ரோஷி சொல்கிறாரு. அப்போ வந்து நம்ம லான்ச் வந்துட்டு கரெக்டாக அவங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் போய் சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்கெல்லாம் ட்ரெயினிங் எடுக்காக வெளியே நின்றுட்டு இருக்காங்க. டக்குன்னு அவங்க தும்புற மாதிரி போயிட்டு டக்குன்னு தும்புற மாதிரி போனால் அங்கே இருக்க அத்தனை பேர் பயந்து போயிடுறாங்க. மாஸ்டர் ரோஷி, கோகு, கிரிலன்லாம் பயந்துட்டு போய் ஒரு பார் பண்ணி ஒளிஞ்சுக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா கொட்டை விட்டுறாங்க. பார்த்தா எல்லாரும் பயந்துட்டாங்க. பார்த்து இப்போ தான் மாஸ்டர் ரோஷி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னன்னா வந்துட்டு ஃபஸ்ட் வந்துட்டு ரெண்டு பேரும் கேட்குறாரு, இதுக்கு முன்னாடி மாஸ்டர் ஆர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கற்றுக்கிறீங்களா? கிரிலன் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூலில், அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்தேன் இந்த மாதிரி சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு மாதிரி கோக்கு வந்துட்டு, ஆமாம் எனக்கு என் கிராண்ட் பா கொஞ்சம் சொல்லி தந்திருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சரினு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு ரேஸ் மாதிரி வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா வந்துட்டு ரெண்டு பேர் யார் வந்துட்டு 100 meters ஃபாஸ்ட்டாக கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. கிரிலன் வந்துட்டு கிட்டத்தட்ட செம்ம ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறாரு, 10.4 seconds 100 meters ரன் பண்ணிடுறாரு. அதை வேகமாக ஓடி முடிச்சிடறாரு, 10.4 seconds அந்த மாதிரி வந்துட்டு வேகமாக ஓடிடுறாரு. அடுத்து வந்து கோகு ஓடுறாரு. கோகு வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக பார்க்க பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு, பார்த்தா 11 seconds முடிச்சிருக்காரு. அப்போ வந்து கோகு சொல்கிறார், இந்த மாதிரி என் செருப்பு லைட்டாக பிஞ்ச மாதிரி இருக்குது, நான் வேணால் இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவானே, ஏ நல்லா தான் இருக்கணும்னு பார்த்தா கிழிஞ்சிருக்குது அவர் செருப்பு. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை புது ஷூஸ் மாட்டிட்டு ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு. பார்த்தா சும்மா மின்னல் வேகத்தில் டக்குன்னு கிராஸ் பண்ணுறாரு, புயலே வர மாதிரி இருக்குது. 8.5 seconds முடிச்சிடுறாரு, 8.5 seconds. மாஸ்டர் ரோஷி கொஞ்சம் ஆச்சரியப்படுறாரு. ஆனால் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு ஹியூமன் லெவலில் தான் இருக்கீங்க, ஒரு மார்ஷியல் ஆர்ட் பண்ணுற ஒரு ஆள்னா வந்துட்டு அதுக்கு மேலே இருக்கணும், ஒரு குன்ஃபூ கற்றுக்கிற ஒரு ஆள்னா அதுக்கும் மேலே வரணும், வெறும் ஹியூமன் லெவலில் மட்டும் இருக்கக்கூடாது, இன்னும் ஃபாஸ்ட் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாரு. மாஸ்டர் ரோஷி வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்க டைம்ன்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் பண்ணுறாரு, பார்த்தா வந்துட்டு 5.6 seconds, 5.6 seconds எவ்வளோ ஃபாஸ்ட் நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போ டக்குன்னு கட் பண்ணிட்டு என்ன காமிக்கிறாங்கன்னா வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரைனிங் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. நம்ம கோகுவை வந்துட்டு கோகுட்டை வந்துட்டு மாஸ்டர் ரோஷி சொல்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாள் ட்ரைனிங் நம்ம முடிஞ்சிருச்சு போதைக்கு, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ட்ரைனிங். அதுக்கு முன்னாடி கடைசி உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், ஏன்னா வந்துட்டு டக்குன் பார்க்குறாரு, கீழே ஒரு கல் எடுக்கிறாரு. கல் எடுத்துகிட்டு அது ஒரு வித்தியாசமாக ஒரு சிம்பிள், அது வந்துட்டு சைனீஸில் வந்துட்டு ஒரு வார்த்தை எழுதுறாரு, சைனீஸ் ஆர் ஜப்பனீஸில் எழுதுறாரு. அந்த வார்த்தையை எழுதிட்டு அந்த கல்லை தூக்கி எங்கேயோ எரியிறாரு. எரிஞ்சிட்டு இதுதான் டாஸ்க், நாங்களும் எரியிறோம்னு சொல்லிட்டு எல்லோரும் எரியலான்னு போகிறாங்க. எரியிறது மேட்ரு கிடையாது தம்பி, போயிட்டு அந்த கல் எங்கே இருக்குன்னு பார்த்து எழுதுடுவான்றாங்க. அப்போ அந்த கல் ஏதோ ஒரு தூரத்தில் இருக்குது, நான் எழுதி போட்டு அதே கல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மாஸ்டர் ரோஷி சொல்கிறாரு. கிரில்லனும் கோகு செம்ம அவ்வளோதான் வாயை புலகிறானுங்க, ஐயோ அப்படின்ற மாதிரி. எடுத்துகிட்டு வந்தால் தான் நைட்டு சாப்பாடு இல்லை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாஸ்டர் ரோஷி சொல்கிறாரு. அதுவும் அரை மணி நேரத்தில் எடுத்துகிட்டு வந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன டைம் ஆகிட்டு ஓடுங்க ஓடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மாஸ்டர் ரோஷி. அவர் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. பார்த்தா கிரில்லனும் கோகு ஓடுறானுங்க, ரெண்டு பேரும் தட தட தடன்னு ஓடுறானுங்க. பார்த்தா அந்த இடத்துல கீழே ஒரு பல்லு மாதிரி பயங்கர ஹைட்டில் இருக்குது. கோகு கொஞ்சம் கூட யோசிக்கல, அப்படியே கீழே குதிச்சிடறாரு. டே நீ மனுஷனே இல்லடா, யார்ரா நீ அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிரில்லன் பார்க்குறாரு. முதல் ரிவர்ஸ் வராரு, டக்குன்னு பேக் அடிச்சுட்டு யோசிக்கிறார். யோசிச்சுட்டு கீழே ஒரு கல்லை பார்க்குறாரு, அந்த கல்லை எடுத்துட்டு அப்படியே மாஸ்டர் ரோஷி எழுதுன மாதிரி எழுதிட்டு மாஸ்டர் ரோஷிட்ட போய் கொடுக்குறாரு. மாஸ்டர் ரோஷி தூக்கி மண்டல எறிகிறாரு, போடா அங்கிட்ட என்ன ஏமாத்த பார்க்குறியா, ஒழுங்கான புது நான் எழுதுன கல் எடுத்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பிடுறாரு. கிரியனும் ஒரு வழி இல்லாமல் காட்டுக்குள்ளே இறங்குறாரு, காட்டுக்குள்ளே தேடி பார்க்குறாரு. பார்த்தா வந்துட்டு கோகு அங்கே சவுண்டு ஒரு கத்திர சத்தம் கேட்குது. பார்த்தா கோகு அந்த கல்லை கண்டுபிடிச்சிட்டாரு. கோகுட்ட போயிட்டு ஏ கண்டுபிடிச்சி அந்த கல் அப்படின்னு மாதிரி கிரிலன் கேட்குறாரு. கேட்டுகிட்டே இருக்கும்போது கிரிலன் அந்த கல்லை கேட்குறாரு, ஒரே செகண்ட் தான் நான் பார்த்து தரேன்ன்ற மாதிரி கோகுட்ட கேட்குறாரு. கோகுவும் தராரு. நம்ம கோகு தான் வந்துட்டு அந்தளவுக்கு அறிவாளி கிடையாது, அதாவது வெள்ளந்தியான ஒரு பையன் வந்துட்டு அவ்வளோவா உலகத்தை பற்றி தெரியாத ஒரு ஆள். கல்லை கேட்டோன்னே கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு பார்த்துட்டே இருக்கும்போது தூக்கிட்டு ஓடிடுறான் நம்ம கிரில்லுன்னு. டே கல்லை குர்றா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கத்திட்டே போய் அப்படியே ஓடுறாரு. பாலத்து மேலே ஒரு பாலம் மாதிரி இருக்குது, அது கீழே பள்ளம் மாதிரி இருக்குது, ஒரு பாலத்தை கிராஸ் பண்ணுறக்கா போட்டிருக்கானுங்க. பார்த்தா அது மேலே ஓடிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம கிரில்லுன்னு வந்துட்டு அது அத்து விட்டுறாரு. நம்ம கோகு கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்தும் செம்ம ஃபாஸ்ட்டாக எப்படி வந்தாருன்னு தெரில,
மேலே வந்துட்டு வேமா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வர இவன் என்ன பண்ணாலும் விட மாட்டானான்னு சொல்லிட்டு திருவாடா சண்டைக்கு வாடா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கலடான்ற மாதிரி சண்டை போடுறாங்க. அதை நம்ம கோகு அடிச்சு நொறுக்கிடுறாரு. செம்மையாக ஃபைட் நடந்துருது. கிரில்லன் தோத்தோடனே வந்து கல்லை கொடுக்குற மாதிரி வந்து கொடுக்கலான்னு சொல்லி தூக்கி எரிஞ்சுறாரு. டே லூசு பாயிலே அப்படின்னு சொல்லிட்டு கல்லை நோக்கி திரும்பி ஓடுறாரு நம்ம கோகு. கிரில்லன் என்ன பண்ணுறாரு, செம்ம ட்ரிக்கு பண்ணிட்டாரு. இவர்கிட்ட இருக்கிற அந்த பொய்யான கல்லை வந்து தூக்கி எரிஞ்சுட்டு உண்மையான கல்லை வந்து கிரில்லன் வச்சிருக்காரு. அது எதுவுமே மாஸ்டர் ரோஷிட்ட கொடுக்குறாரு. ஆ உனக்கு சாப்பாடு ரெடிடா, உட்காந்து சாப்பிட்றா, கரெக்டான கல் தாண்டான்ற மாதிரி வந்து கிரில்லனை பார்த்து சொல்கிறார் மாஸ்டர் ரோஷி. இந்த சீன் பார்க்க தாங்க கண்ணீராக வருது நம்மளுக்கு. கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது நம்ம கோகு. கோகு சைடில் நின்று வாய் பார்த்துட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தா ஃபிஷ்ஷை சமைச்சு, என்ன ஃபிஷ் சமைச்சு அப்படின்னா பஃபர் ஃபிஷ் அப்படின்னா அந்த தொட்டா பெருசாகும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி வீங்கும்ல உடம்பு ஃபுல்லாக முள்ளு முள்ள, அந்த ஃபிஷ் சமைச்சிருக்கேன்றாங்க. அட பாவி அது பாய்சனஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அது சமைக்கக்கூடாது, அது பாய்சனான ஃபிஷ் அது. அது எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க கோகுவை தவிர. அது வந்து மாஸ்டர் ரோஷியும் கிரில்லனு சாப்பிட்ட மாதிரி காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அவ்வளோதான், அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சினா ப்ளூ கலர்ல ஆகுது, அப்படியே கீழே விழுந்துடுறாங்க ரெண்டு பேரும். அடுத்த நாள் காலையில் பார்த்தா நம்ம கோகு வர்றாரு. கோகு வெளியே வந்து அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுறதா ரெடியாக இருக்காரு. அது ட்ரைனிங்க்கு தயாராகிட்டு இருக்காரு. மாஸ்டர் ரோஷியை கூப்பிட்றாரு, இன்னைக்கு முடியலடானாலும் முடியலடான்ற மாதிரி. இதனால தான் கோகு தபுஸ்தார சாப்பாடு சாப்பிட்டுருந்தாரு. எவ்வளோ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக படுத்து கிடக்க வேண்டியதான். அதான் சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு ட்ரைனிங் எடுத்துக்கலாம்னு சொல்லி கோகுவும் விட்டுறாரு. சிக்ஸ்டீன்த் எபிசோட் தோற முடியுது. அதுக்கப்புறம் செவன்டீன்த் எபிசோட் ஆரம்பிக்குது. லாஸ்ட் எபிசோட் எப்படி முடிச்சாங்க, அதை வந்து கோகு காலையில் எந்திரிக்கிற மாதிரி. அப்போ நைட் ஆயிடுச்சு. மாஸ்டர் ரோஷி அப்படி இன்னும் தூங்கிட்டே தான் இருக்காரு. ஏன்னா வந்துட்டு உடம்பு அந்தளவுக்கு சரியாகல, லைட்டாக ஒரு அளவுக்கு பெட்டராக ஃபீல் ஆகுது போல. அப்போ நான் சரி மேலே காமிக்கிறாங்க. என்னன்னா வந்துட்டு கோகுவும் லான்ச்சும் தூங்கிட்டு இருக்காங்க. கோகு செம்ம க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரு. லான்ச் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு அம்மா மாதிரி பக்கத்தில் போயிட்டு ஒரு லைட்டை முத்தம் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு போத்தி விட்டு வந்துடுறாங்க. போத்திட்டு பக்கத்துலேயே தூங்கிடுறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, யோ தெரியாமல் தும்பிட்டேன்னா அவனோட தூக்கம் கெட்டு போயிருமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அப்போ வந்து அடுத்த நாள் காலையில் விடியுது. அப்புறம் வந்து மாஸ்டர் ரோஷி எல்லாரும் எழுப்புறாரு. எழுப்பிட்டு வாங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டு மாஸ்டர் ரோஷி வந்துட்டு ட்ரைனிங் ஆரம்பிச்சு சில ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. இன்னைக்கு அதாவது வந்து ஒரு முக்கியமான ரூல்ஸ்லாம் சொல்கிறாரு. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி மாஸ்டர் ரோஷி சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சண்டை போடுறதுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கூடாது. உங்கள் ஹெல்த்தை வந்துட்டு பெர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். உங்கள் பாடியை பெர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கணும். இது வந்துட்டு ஒரு ஃபிசிக்கலாக இப்போ மென்டலில் ஸ்ட்ரென்த்துக்காக தான் இது. நீங்கள் யாரு கூட சண்டை போட்டு ஜெயிக்கணுன்றதுக்காகவோ யாரும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. பசங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நேராக வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. என்னென்னா வந்துட்டு மில்க் டெலிவரி பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதில் போய் டெலிவரி பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி வந்துட்டு அங்கே பால் கடைக்காரர் சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு மாஸ்டர் ரோஷி அப்போல்லாம் போனால் ட்ரைனிங் ஒர்க் அவுட் ஆகாது, நாங்கள் நடந்தே போகிறோன்னு பல கிலோமீட்டர் இருக்கு இன்னும் எங்கள் பசங்களாம் செம்ம ஃபாஸ்ட்டாச்சு எப்படி போகிறானுங்க மட்டும் பாருன்னு கோகு கிரில்லனை பார்த்து சொல்கிறாரு. பார்த்தா வந்துட்டு பல கிலோமீட்டர் நடந்தே போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது பார்த்தா மரங்கள்லாம் வருது, மரம் மூலமாக ஜிக்ஜாக்காக போய்கிட்டு இருக்காங்க. நம்ம கிரில்லன் வேறு சீட் பண்ண பார்க்குறாரு. நம்ம மாஸ்டர் ரோஷி கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம கிரில்ல அப்புறம் திரும்பி பேக் எடுத்துட்டு திரும்பி ஒழுங்காக வராரு. பார்த்து வந்து போயிட்டு மில்க் டெலிவரி பண்ணுறாங்க ஒரு இடமா. மில்க் டெலிவரி பண்ணிட்டு ஒரு இடத்துல படி ஏற வேண்டியதாக இருக்குது. பயங்கர ஹைட்டில் இருக்க அந்த படி, ஏறிக்கிட்டே இருக்காங்க. நம்ம மாஸ்டர் ரோஷி ஒரு இடத்துல உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு இருக்காரு. டக்கு நம்ம கோகு வராரு. இதுக்கு மேலே முடியல மாஸ்டர் ரோஷி, நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு மாதிரிலாம் கேட்குறாரு. என்ன இதுக்கே சொந்துட்டா, உன் தாத்தாலாம் தாத்தாவும் ஆக்ஸ்கிங்கும் என்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறப்ப எப்படி ட்ரைனிங் எடுத்தாங்க, இந்த இடத்தலாம் அவர் டெய்லியும் மலை ஏறி ஏறி இறங்குவார், இவன் தாத்தா மாதிரி ஆகணும்னா இதெல்லாம் பண்ணிதானோ, ஓஹோ தாத்தா அதை பண்ணாரா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கோகு யோசிக்கிறார். சரினு சொல்லிட்டு அவரும் செம்ம எனர்ஜெட்டிக்காகி அவரும் திரும்பி மேலே ஏற ஆரம்பிக்கிறார். அப்படியே படியில் நம்ம கிரில்லன் தான் பயங்கர டயர்டாக தெரிகிறார். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி 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 திரும்பி படி எப்படி ஏறுறாங்க. ஏறி முடிச்சிடறாங்க, போய் மில்க் டெலிவரி பண்ணிடுறாங்க. அதாவது பால் அவங்க வீட்டுக்குள்ளே கொடுத்துட்றாங்க. ஏன்னா ரொம்ப லேட்டாச்சுன்னா புளிச்சிரும், அதாவது வந்துட்டு பால் கெட்டு போயிருன்றதுக்காக டைம்குள்ளே போகணுன்றதான் அவங்க மேட்ரு. டக்கு டக்குன்னு வேமா போயிட்டு ஒரு இடத்துல டெலிவரி பண்ணிட்டு இங்கே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. இந்த வீட்டுக்காரர் நல்லாவே அவங்களுக்கு தெரியும் போல, அந்த வீட்டில் இருக்கிறவரை பல வருஷமாக இங்கே டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்துட்டு மாஸ்டர் ரோஷியோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் மில்க் டெலிவரி பண்ணி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க போல. அங்கே இருக்கிறவர் வந்துட்டு கோகு பார்த்து என்னென்னு கேட்குறாரு, வீட்டுக்காரர் கேட்குறாருன்னா பால் குடிக்கிறியா பார்த்து அப்படின்னு முதல் வேணுன்றார் மாஸ்டர் ரோஷி. ஏ என்ன கேடா என்ன கேட்டாலும் ஓகேன்ற வேடான்னு சொல்லிட்டு மண்டையில் அடிக்கிறாரு மாஸ்டர் ரோஷி. இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கோகு ஒரு வழி இல்லாமல் சொல்லிடுறாரு. அப்போ வந்துட்டு மாஸ்டர் ரோஷி என்ன உங்கள் புது ஸ்டூடெண்ட்ஸ், ஆமாம் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணானுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாஸ்டர் ரோஷி சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு இந்த மாதிரி இவங்க வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்கன்னா நான் வேர்ல்டு டோர்னமெண்ட் கூட்டு போயிருவேன் மாதிரி மாஸ்டர் ரோஷி சொல்கிறாரு. இவர் வந்துட்டு சொல்கிற மாதிரி அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாருன்னா 8 மாதம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் ரெண்டு பசங்களும் பயங்கர எக்ஸைட் ஆகிறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு சிட்டிக்குள்ளே வந்து டோர்னமெண்ட் நடக்கும், அதில் வேர்ல்டில் பெரிய பெரிய ஃபைட்டர்ஸ்லாம் அங்கே வருவாங்க, அவங்க ஜெயிக்கிறோம், அதை ஜெயிக்கிறவங்க தான் வேர்ல்டுலேயே பெஸ்ட் ஃபைட்டர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. வேர்ல்டு பெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட் கிங் அப்படின்ற மாதிரி பெஸ்ட் ஃபைட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அப்படி ஆறதுக்கு ரெண்டு பேரும் பயங்கர ஆசைப்படுறாங்க. அந்த ஃபைட்டுக்கு எப்படியோ போயே ஆகணும், அதுக்காகவே ட்ரைனிங் எடுக்கணும். செம்ம சந்தோஷத்தில் இருக்காங்க ரெண்டு பசங்களும். அதை நம்ம கிரில்லனும் கோகுவும் அங்கே கட் பண்ணி நம்ம யாம்சாவை காமிக்கிறாங்க. யாம்சா வந்து செம்ம ட்ரைனிங் எடுத்துருவாரு. பார்த்தா இவர் வேர்ல்டு டோர்னமெண்ட்டுக்கு போக போகிறாரு. இப்போ இவங்க பேசிட்டு இருந்தாங்க அந்த டோர்னமெண்ட்டுக்கு தான். பார்த்தா வர்ற அத்தனை பேர் அடிச்சு போகிற கடைசியாக ஒருத்தன் பல்க்காக வரான். அவனையும் அசால்ட்டாக வந்து அவருடைய வுல்ஃப் டெக்னிக் ஒன்று இருக்கும், வுல்ஃப் ஃபேங்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு அவரையும் அடிச்சு போட்டுறாரு. வெளியே நின்று இவங்க வேறு சீரப் பண்ணிட்டு இருக்காங்க. புல்மா யாம்சா யாம்சான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து பூரே ஊழாங்கும் கூட தான் இருக்காங்க. அங்கே கட் பண்ணி காமிக்கிறாங்க. நம்ம கோகு அப்புறம் மாஸ்டர் ரோஷி அதுக்கப்புறம் கிரில்லன் மூணு பேரும் அந்த மில்க்கை டெலிவரி பண்ணுறதா. அதாவது நம்ம ரெண்டு பேர் தான் முக்கியமாக. மாஸ்டர் ரோஷி வந்து வழி காமிச்சிட்டு இருக்காரு அவ்வளோதான். அவர் ரெண்டு பேரும்
ட்ரைனிங்கில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு மரம் மாதிரி இருக்குது, கீழே வந்துட்டு பெரிய பள்ளம் மாதிரி போயிட்டு இருக்கு, பெரிய ஒரு கீழே விழுந்தாவளை தான் சொல்லி முடிஞ்சுற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல அப்படியே மரத்து மேலே வந்துட்டு அப்படியே கஷ்டப்பட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு ஆற்ற கடந்து வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா டைனாசர்லாம் துரத்துது, அங்கேயும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தூக்கிக்கிட்டு, அதாவது பால் நிறைய கையில் வச்சுருக்காங்க, அதெல்லாம் தூக்கிட்டு டெலிவரி பண்ணுறாங்க. இன்னும் போய்கிட்டு இருக்காங்க. அப்போலாம் பயங்கர டயர்டாகிட்டு ரெண்டு பசங்களை வந்து அபான்ற மாதிரி வந்துட்டு விழுந்துக்கிறானுங்க. கீழே ரெண்டு பேரும் படுத்துருக்கானுங்க. ஐயோ முடியலையேன்ற மாதிரி காலையில் ட்ரைனிங் இதோட முடிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். காலையில் ட்ரைனிங் எப்போ தான் முடியுதா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ரெண்டு பேரும். இதோட இந்த 17th எபிசோட் முடியுது. அதுக்கப்புறம் அப்படியே 18th எபிசோட் கண்டினியூ ஆகுது. என்னன்னா வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு நாள் ட்ரைனிங்கும் போயிட்டு இருக்கு. போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அங்கே கட் பண்ணி திடீர்னு இன்னொரு இடத்த காமிக்கிறாங்க. பார்த்தா நிறைய பேர் காமிக்கிறாங்க. அதாவது கட் பண்ணி ஒரு நாளாக காமிக்கிறாங்க. பார்த்தா நிறைய பேர் இந்த வேர்ல்டு டோர்னமெண்ட்டுக்காக பயங்கரமாக கொடூரமாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபைட்டிங்கு, பாக்ஸிங் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்க தெரிஞ்ச மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சும் பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அங்கே கட் பண்ணி அடுத்து காமிக்கிறாங்க. என்னன்னா வந்துட்டு நம்ம மாஸ்டர் ஓசி வந்துட்டு அடுத்து ஒரு ட்ரைனிங் இருக்குது, அதை பண்ணலான்ற மாதிரி வந்து ரெண்டு பேரும் கூப்பிடுறாரு. என்னன்னா வந்துட்டு ஒரு பெரிய நிலம் இருக்குது, அந்த நிலத்தை வந்துட்டு நீங்கள் உழுகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு கையில் வந்துட்டு அந்த அதை உழுகிறதுக்காக அந்த மண்வெட்டி அதெல்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வச்சுட்டு கட்டில் வெட்டலான்னு அதை வச்சு யூஸ் பண்ணலான்னு போகிறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் கையாலே உழுதுருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் டிராக்டர் மாதிரி கையால் உழுதுட்டு இருக்காங்க. டிராக்டர் என்ன பண்ணுவோம், அடைய அதை ஃபுல்லாத்தையும் உழுதுரும்ல நிலத்தெல்லாம், அதை இவங்க கையால் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும், அதாவது வந்துட்டு ஏற்கனவே வேஸ்ட்டாக இருக்கிற அந்த செடியெலாம் முளைச்சிருக்கோம்ல விவசாயத்துக்கு அப்புறம், அது வேஸ்டாக இருக்க செடியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் சீடை போட்டு திரும்பி வந்துட்டு தண்ணியை ஊற்றி திரும்பி செடியை வளர வைக்கணும். அதாவது வந்து சாப்பாடு, அதாவது வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்க பொருளை. அந்த மாதிரி வந்துட்டு வேறு வழி இல்லாமல் இவங்க கையிலேயே மொத்தத்தையும் உழுது முடிக்கிறாங்க. அதை மொத்தமாக வந்துட்டு அந்த இதை க்ளீன் பண்ணுறது கையிலேயே பண்ணுறாங்க ஃபுல்லாக. அங்கே கட் பண்ணி சாப்பிட்றத காமிக்கிறாங்க. வெறித்தனமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கோக்கு பயங்கரமாக சாப்பிட்டுருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம க்ரில்லன் என்ன பண்ணுறாங்கன்னா பெப்பர் எடுத்து பயங்கரமாக தூவ ஆரம்பிச்சிடறாரு. பெப்பர் லைட்டாக அப்படியே இவங்க மூக்கிக்கிட்ட போகுது, லான்ச்சோட மூக்கிக்கிட்ட லான்ச்சை டக்குன்னு தும்மிடுறாங்க. பார்த்தா அவங்க இன்னொரு உருவத்துக்கு மாறிடுறாங்க. அங்கேருந்து தெரிச்சு ஓடுறானுங்க மொத்த பேரும். அங்கே கட் பண்ணால் ஹோட்டலில் உட்காந்து வெறித்தனமாக சாப்பிட்டுருக்கானுங்க எல்லாருமே. வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு, அதாவது நம்ம மாஸ்ரோசிக்கு மாசிலால் மட்டும்தான் தெரியும் பார்த்தா படிப்பும் சொல்லி தராரு. நம்ம ஓகுக்கு இதெல்லாம் பிடிக்கலாம், மார்ஷியல் ஆர்ட்டே பண்ணுவோம் என்ற மாதிரி சொல்கிறாரு. படிப்பு முக்கியம், உடம்பு மட்டும் பெர்ஃபெக்டாக வச்சுருந்தா பார்த்தாது, நம்ம மூளையும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பயங்கர ஷார்ப்பாக இருக்கணும், அதனால தான் அதெல்லாம்ன்ற மாதிரி சொல்லி தந்துட்டுருக்காரு. நம்ம ஓகுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, அவரே பிடிக்காமல் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கட் பண்ணால் அந்த மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. மூணு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கடற ஒர்க்கு போயிட்டு இருக்க இடத்துல போயிட்டு இவங்க இந்த சின்ன பசங்க வேலைக்கு சேர்க்கணும். இந்த சின்ன பசங்க வேலை செய்து என்ன பண்ண போறீங்கன்னா இவங்க பவர் தெரியாமல் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பவர் பண்ணி காமிக்கிறாங்க. பார்த்தா பயங்கர வேகமாக வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு நீ ஒரு மூணு பங்கு தர வேண்டியது இருக்கும் சேலரினோட அவ்வளோவா அப்படின்ற மாதிரி முதல்ல யோசிக்கிறாரு. பார்த்தா அவங்க வேலை செய்கிறத பற்றி செம்ம ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறாங்க. டிராக்டரை கூட வேகமாக பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க அந்த மிஷின்ஸ்லாம் இருக்கணும், அதை விட ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆள் அங்கே இருக்கவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதாவது வயசு கூட இருக்கவங்களாம் அவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. சின்ன பசங்க அப்புறம் அவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்ற மாதிரி, இவங்க மூணு மணம் இல்லை ஆறு மணிக்கு சம்பளமே தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்குறாரு அவர். அதாவது அங்கே இருக்கிற இன்ஜினியர்ன்ற மாதிரி தெரியுது. இங்கே கட் பண்ணால் அந்த ஒர்க்லாம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தா மாஸ்டர் ஓசி வந்துட்டு என்னன்னா ரெண்டு பேரும் மாஸ்டர் கேட்டுட்டு இருக்காங்க, எப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலம் சண்டை போடுற மூலம் அப்போ சொல்லித்தர போறீங்க, இந்த மாதிரி சும்மா ட்ரைனிங்னு சொல்லி ஃபிசிக்கல் ட்ரைனிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னா மாஸ்டர் ஓசி வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஒரு இது பண்ணி காமிக்கிறாங்க. ஏன்னா அங்கே பெரிய கல், பயங்கர பெரிய கல் அது மூவ் பண்ணி காமிக்கிறாரு. இது யார் எப்போ மூவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட் சொல்லி தருவேன், சண்டை போட சொல்லி தருவேன்ற மாதிரி சொல்கிறாரு. அதை வந்துட்டு கோகு அந்த கல் அசால்ட்டாக மூவ் பண்ணிடுறாரு. சாரி நான் இந்த கல்லாக சொல்லலை, இதோட பெருசாக ஒன்று இருக்கு பாரு அதன்னு சொல்லிட்டு அந்த கல்லை கை காமிக்கிறாரு. ஆனால் கோகுவால் அதை மூவ் பண்ண முடியல. மே சொல்லணும்னா மாஸ்டர் ஓசியாலே மூவ் பண்ண முடியாது, அவரே சமாளிக்கிறக்காக சும்மா சொல்லியிருப்பார். ஏன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பாதி மலைக்கு சமம், அவ்வளோ பெரிய ஹைட் அது. பார்த்தா வந்துட்டு அடுத்து கட் பண்ணால் இவங்க ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஓசி ஸ்விம்மிங் பண்ணுறதுக்காக கூட்டு போயிருக்காரு. ஸ்விம்மிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே குதிக்கிறாங்க. பார்த்தா வந்துட்டு உள்ளே ஷார்க் இருக்குது பார்த்துறான்ற மாதிரி அசால்ட்டாக சொல்கிறாரு. பார்த்தா சாருக்கு அங்கே இருக்குது, இவங்க வந்துட்டு வேறு வழி இல்லாமல் என்னென்னா வந்து லேப் ஒரு 10 laps அங்கிட்டு இங்கிட்டுனு ஒரு 10 தடவை போயிட்டு வரணும். அதாவது வந்துட்டு 20 தடவை கிட்டத்தட்ட, அதை ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கு ஒரு தடவைன்ற மாதிரி வந்து கணக்கு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணணும், அது வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் மாதிரின்ற மாதிரி மாஸ்டர் ஓசி சொல்கிறாரு. இதே பண்ணி முடிங்கலான்ற மாதிரி ட்ரைனிங்கில் ஒரு பங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது இதே வேறு வழி இல்லாத இவனும் வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க பசங்க எல்லாம் சேர்ந்து, கிரில்லனும் கோக்கும் சேர்ந்து. சரி இதாவது பரவாயில்ல, அடுத்து என்னன்னு பார்த்தா மரத்தில் கட்டி வைக்கிறார் ரெண்டு பசங்களையும். மரத்தில் கட்டி வச்சிடறாரு மாஸ்டர் ஓசி, கட்டி ஒரு தேன் கூட தட்டி விட்டுறாரு. இதெல்லாம் தப்பிக்கிறதாண்டா அவங்க வேலைன்னு சொல்லிட்டு பார்த்தா ஓடவும் முடியாது, அங்கிட்டு கூட சுற்றி சுற்றி எப்படியே தப்பிக்கிறோம் டாச் பண்ணணும். அதாவது வந்துட்டு ஒரு லிமிட்டட் ஸ்பேஸில், ஏன்னா வந்து சண்டைக்குள்ளே வந்துட்டு ஒரு சண்டே நடக்கும் போது ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் தான் கொடுப்பாங்க, வெளியே போகக்கூடாது, ரிங் அவுட் வெளியே போகணும்னு ரூல் இருக்கும்ல, அதை வந்துட்டு இங்கே எக்ஸிக்யூட் பண்ண பார்க்குறாங்க. இந்த மாதிரி நீ பண்ணினா வந்துட்டு ஈஸியாக தப்பிக்கலாம், இங்கே ட்ரைனிங் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா ஒரு பயங்கரமாக கொட்டு வாங்கிட்டு ஒரு ரெண்டு பசங்களும் வந்து நிற்கிறானுங்க, அங்கங்கே புடச்சு போய் கிடக்குது. இன்றைக்கி ட்ரைனிங் முடிஞ்சு நாளைக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளைக்கு அதுக்கு முன்னாடி என்னென்னா வந்துட்டு ட்ரைனிங்கில் சில விஷயத்தை ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இது நம்ம இன்றைக்கி பண்ணோம் பார்த்தியா, அது எல்லா விஷயத்தையுமே நாளைக்கு வந்துட்டு முதுகில் அந்த செல்லை போட்டுக்கிட்டு இந்த ஓடை போட்டுக்கிட்டு அவர் முதுகில் போட்டு பார்த்தீங்களா ஒரு ஆமை ஓடு மாதிரி, இதை போட்டுக்கிட்டு நாளையிலேருந்து பண்ணணும், 20 கிலோ அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பசங்க அவ்வளோதான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு
கீழே விழுகிறானுங்க. இவ்வளோ கடுமையான ட்ரைனிங் அப்படின்னு ரெண்டு சின்ன பசங்க தாங்க போகிறாங்க. எப்படி இதை செஞ்சு முடிக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது, அடுத்து எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்த எபிசோடுக்காக உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்க நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க நம்புகிறேன். அதெல்லாம் பார்க்க நீங்கள் வெறுமே பண்ணதில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த எபிசோட்லாம் போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனை தெரிய வரும். கைஸ், யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ராகன் பால் தமிழ் இல்லைன்னு வருத்தப்பட்டாங்கன்னா மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க தமிழ் இருக்குன்றதை நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா வந்து ட்ராகன் பால்ஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு நல்லாவே தெரியும். நீங்கள் சப்போர்ட் பண்ண வந்துட்டு இது எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்காக முடிச்சு தந்துடுறேன் நான். அது வந்துட்டு ட்ராகன் பால் தமிழ் இல்லைன்ற வருத்தம் இனிமேல் கிடையாது. கைஸ், அடுத்த எபிசோட மீட் பண்ணுவோம். பாய்.